ரவுடி பினுவின் மற்றொரு கூட்டாளி என சந்தேகிக்கப்படும் பினு சென்னையில் கைது செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த மலையம்பாக்கத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய ரவுடிகளை ஆபரேஷன் பர்த்டே என்ற பெயரில் சுற்றி வளைத்த போலீசார் 75 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்போது பினு, கனகு, விக்கி ஆகிய 3 ரவுடிகள் தப்பியோடினர். அவர்களை பிடிக்க 3 தனிப்படை போலீசார் சேலத்திற்கு விரைந்தனர். இதனையடுத்து அவரது முக்கிய கூட்டாளி முகேஷை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். இதனையடுத்து பினுவின் நண்பர் மாதவனை கரூரில் கைது செய்தனர். இந்நிலையில் சென்னை சூளைமேட்டில் பதுங்கியிருந்த பினுவின் கூட்டாளி வினோத்தை போலீசார் கைது செய்தனர். மேலும் பினுவின் எதிரியான ராதாகிருஷ்ணன் என்பவர், கூட்டாளியான ஸ்கெட்ச் அலாவுதீன், குட்டியப்பன், அப்பன்ராஜ் ஆகிய 3 ரவுடிகளையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஐயம்பட்டு அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏழை காத்த அம்மன் வள்ளிடக்காரி சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். கோவில் மாடு அவிழ்த்துவிடப்பட்டதை அடுத்து வரிசையாக ஒவ்வொரு மாடாக அவிழ்த்துவிடப்பட்டது. இதில் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 650 மாடுகள் பங்கேற்றுள்ளன. 3 கட்டங்களாக மொத்தம் 600 வீரர்கள் களமிறங்கி வருகின்றனர். அடங்க மறுக்கும் காளைகளுக்கும் அடக்கிய காளையர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி வரும் காளைகளை 400 மேற்பட்ட வீரர்கள் அடக்கி வருகின்றனர். தென்னலூரில் கடந்த காலங்களில் 7 வாடிவாசல்கள் வழியாக காளைகள் அவிழ்த்துவிடப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த முறை ஒரு வழியாக மட்டுமே காளைகள் அவிழ்த்துவிடப்படுகின்றன. தென்னலூர் ஜல்லிக்கட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1200 காளைகள் பங்கேற்றுள்ளன. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் கணேஷ் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கொம்பன் காளையும் தென்னரூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் அவிழ்த்துவிடப்பட்டது. வாடிவாசலை விட்டு வெளியே வந்தபோது சுவரில் ஈடுபட்டு மயங்கி விழுந்த கொம்பன் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் பலனின்றி மரணமடைந்தது.